அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. வஞ்சக எண்ணங்களோட இருக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்காக நாம படிக்க வேண்டிய பாடல் அதை இன்னைக்கு பார்க்கலாம். வஞ்சக எண்ணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தப்பு, அது வந்து நம்ம தெரியாமல் பேசின ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது தெரியாமல் செஞ்ச ஒரு செயலாக இருக்கலாம், அல்லது தெரிஞ்சே பண்ண ஒரு தப்பாக கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டிருப்போம், ஆனால் மனசுக்குள்ளே அவங்க அந்த வஞ்சகத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கோ ஒரு நாள் அது வெடித்து வெளியே வரும்போது நம்மளாலேயும் தாங்கிக்க முடியாது. அவங்க ஓ இவ்வளோ நாள் இதை உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம பழகுனாங்களா அப்படின்னு ஒரு சில பேர் நம்மளை யோசிக்க வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட நாம் பழகாமல் இருக்கணும், அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கணும், அவங்க யாருன்னே தெரியலை அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த அம்பாலோட கருணையினால் இவங்க மனசுக்குள்ளே இவ்வளோ கெட்ட என்ன இருக்குது அப்படின்றத காமிக்கணும். அப்படின்னா நாம் படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில் 81வது பாடல். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என்கண் நீ வைத்த பேரழியே. இந்த பாட்டோட அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அணங்கே அணங்குகள் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் தலைவி யாரு, மேன்மையானவள் யாரு அப்படின்னா அபிராமி அன்னை தானா. ஸோ நான் அவளை நான் கும்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் வேற யாரையுமே நான் வணங்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மனசில் வஞ்சக எண்ணத்தோடு இருக்கிறவங்க கூட நான் பழக மாட்டேன், இந்த வஞ்சக எண்ணம் யார்கிட்ட இருக்காது அதையும் நீயே சொல்லிடுமா அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. யார் அப்படின்னா தன்கிட்ட இருக்கிற எல்லாமே எனக்கு அம்பாள் கொடுத்ததுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா. என்கிட்ட இருக்கிற எல்லாமே அவா கொடுத்தது அவளோடது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்களோட மனசில் வஞ்சகமே இருக்காது அப்படின்றாங்க. அதை தான் வந்து இன்னொரு பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, என் செயலால் ஆவது ஒன்றில்லையேன்னுவாங்க. அதாவது என் செயலால் ஆவது ஒன்றில்லையே அப்படின்னா என்னால் எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்றால் தான் நடக்குது, எல்லாமே ஒன்னோடது தான். இப்படி இருக்கிறவங்க கிட்ட வஞ்சக எண்ணமே இருக்காது. ஒரு அறிவே இல்லாத என்னைய நீ வந்து ஆட்கொண்டு இவ்வளோ தூரம் நல்லா வச்சிருக்கம்மா, இப்படிப்பட்ட ஆட்களோட மட்டும் என்னைய பழக விடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக தான் இந்த பாடலே.